அதான் முதல்ல லோகேஷ் கனகராஜ் ஒருத்தர் கேட்டிருக்கான், லவ் படம் பண்ணுவீங்களா ப்ரோ அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் கஷ்டம் ப்ரோன்னு போட்டிருக்காரு. அவர் அவரு ஒரு ஜெனியூனா ஆன்சர் பண்ணிட்டாரு. அவர் இல்லாட்டி இப்பதான் ப்ரோ ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னொரு இல்ல எல்லா நார்மலா யாராவது படத்துலயும் கேட்டா அந்த என்ன லவ் சொல்லுவாங்க, ஜோடி நான் சாவடிச்சிடுறாரு. பண்ணிடலாம். எப்படியும் அவர் இல்ல எல்லா படத்துலயும் அந்த லவ் பேர சாவடிச்சிடுறாரு. நார்மலா ஏதாவது அப்புறம் டைரக்டர் கேட்டா இவங்களை பண்ணிடலாம், இவன் என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இல்ல இருக்கு இல்ல அப்படி ப்ரோ இப்படிலாம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல இவனு இல்ல இல்ல இவனுக்கு எதுக்கு தெரியுமா கேக்குறது? அப்படி இப்படி கேட்டு நல்லா படம் பண்ணிட்டு இருக்கிறவனை புடிச்சுங்க லவ் படம் பண்ண வைக்கிறது என்னங்க? கரெக்ட் ப்ரோ, அவன் கரெக்ட். நல்லபடியா ஏதோ ஆக்ஷன் படம் த்ரில்லர் படம்னு ஒன்னு எடுத்துட்டு இருக்கிறான்ல, அதை உடைச்சு இவனு லவ் படம் எடுத்துட்டு அப்புறம் உட்காந்து எல்லாம் கூடி சேர்ந்து சிரிக்கலாம்ல. பாத்தீங்களா, லவ் படம் எடுத்து அவர் தோத்துட்டாரு. இருந்தா நெல்சன் எல்லாம் பேசிட்டு இருக்கானு இல்ல? ஏன்னா நெல்சனை பேசுறவன் பூராமே அரியலக்ஸல் எல்லா பாட்டும் தெரிஞ்சு பூரா ஸ்கிரிப்ட் பூரா புடுங்கி எரிஞ்சு ஒரு 10-15 ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாம் உட்காந்து இருக்கானு. உனக்கு பூரா நெல்சன், நெல்சன் என்ன டைரக்டர், மோசமான டைரக்டர், என்ன மோசமான மனிதர். பாத்தியா நெல்சன், பாத்தியா லோகேஷ் கனகராஜா, பாத்தியா? சரி நீ என்னடா, நீ பாலு மகேந்திராவோட நீ ஏண்டா இங்க வா, இங்க ஒரு ஷார்ட் பிலிம் எடுவா, இங்க ஒரு 10-10 நிமிஷம் ஷார்ட் பிலிம் எடு, அது நல்லா இருக்கோ கேவலமா இருக்குதோ எடு. நான் என்ன சொல்றேன், ஒரு முயற்சி பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் பிலிம் எடுத்து உருட்டி அதை ஒரு சேப்பு கொண்டு வா பார்ப்போம். அந்த பொறுமை இருக்கான்னு மண்டையை பிச்சு செத்து போயிடுவானுங்க. அட கிரிட்டிசைஸ் பண்ணுங்க வேண்டாங்களே. அட இப்போ நெல்சன் வந்து பீஸ்ட் வந்து எங்களுக்கு தான் பிரச்சனை, அட என்னங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்களா? இவனு என்னமோ நெல்சனுக்கு வந்து இவனு என்ன 10 ரூபா வட்டிக்கு என்னமோ, ஐ மீன் நெல்சன் பீஸ்டுக்கு வந்து கோ ப்ரொடியூசர் மாதிரியும் இவனுக்கு ஏதோ பெரிய ஒரு 20 கோடி ரூபா இல்ல நட்டமடச்ச மாதிரியுமே பேசிட்டு அடுத்து இல்ல இருக்காங்க. இல்ல அடுத்து ஒரு பெரிய படம் ஃபிளாப் ஆற வரைக்கும் நெல்சன் தான் பிடிச்சிருப்பாங்க ப்ரோ. அதுக்கு வினோத் இல்ல தப்பிச்சிட்டாரு, ஏன்னா வினோத்துக்கு அப்புறம் இப்ப நெல்சன் வந்துட்டாரு. இல்ல இல்லங்க இப்ப அதுக்கப்புறம் ரெண்டு படம் வந்துருச்சு, அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது அப்படிதான் அது இல்லங்க ஒரு கருக்கு. கேவலமான ஒரு புத்திங்க, அது ஆமா, ரொம்ப அசிங்கமான ஒரு. மோசமா ட்ரோல் பண்றாங்க. ஏனங்க இவனுங்களை மாதிரி ஒரு மாப் மென்டாலிட்டி உடையவனு இவனுக்கு வந்து அவன் அடிக்கிறவனோட மனோநிலை என்ன, அவன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவான், அவன் எவ்வளவு தூரம் வந்து டிப்ரெஷனுக்கு போவான், அவன் ஃபேமிலி எப்படி பாதிக்கும், இது வந்து எந்த இதுவுமே கிடையாதுங்க. அடிச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்பானுங்க, டீ அடிச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்பானுங்க. ஆஹா நெல்சனா பாத்தியா? நீங்க நீங்க நெல்சனுக்கு சொல்றீங்க, லிங்குசாமியை நினைச்சு பாருங்க, ஏதோ ஐபேக் டீம் உட்காந்து வேலை பார்த்த மாதிரி பண்ணாங்க அந்த அஞ்சான் படத்துல. அவரே ஒரு இதுல சொன்னாரு, என் ஸ்கூல்ல படிக்கிற என் பையனை வந்து யாரோ இந்த இதே மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க, அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்றான் இது மாதிரி கூட படிக்கிற பையன் வந்து இப்படி சொன்னான்ப்பா, கத்துக்கிட்ட மொத்த வித்தையே இறக்கி இருக்கீங்கன்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்துட்டு வந்து சொன்னான். அவ்வளவு தூரம் இது ரீச் ஆயிடுச்சு. அவன் பையன் இத்தனைக்கு சின்ன பையன், ஓரளவு மிடில் இதான் போல, 56 அந்த ரேஞ்ச். அவரெல்லாம் செய்ய அப்படி பண்ணானுங்க, அது கொன்றுவானுங்க பிரதர். நீங்க வந்து கொன்றுவானுங்க. இந்த மாப் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமே, என்னையெல்லாம் கொல்றதுக்கு எவ்வளவுதான். நான் அதை இவனுக்கு மயிரா கூட மதிக்க மாட்டேனுங்க. இவனை எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் டேக் போடுவானுங்க. ஒரு நாள் வந்து பிரசாந்த் பயங்கரங்குவானுங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் இருக்கலே கேவலம் அண்டே, என்னைக்கும் கேவலமும் இல்ல பயங்கரமானவனும் இல்ல, அதுக்கு நடுவுல தான். இதுதான் உண்மையான பிரசாந்த். இப்ப உனக்காண்டி உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டி நல்லவ மாதிரியே நக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்குன்னு நாம வந்து அப்படியே கெட்டவ மாதிரியும் இருக்க முடியாது, இருக்கிற மாதிரி தான் இருக்க முடியும். இப்ப நெல்சன்ங்கிறவரு யதார்த்தமா பேசக்கூடிய ஆளு. ஆமா, ஒண்ணு எச்சா பேசுவாரு, ஒண்ணு கம்மியா பேசுவாரு, தட் இஸ் ஹிம். நீ என்ன பூராமே யோக்கியனாவே இருந்துடுறிய 24 மணி நேரம், எந்த கெட்டதுமே ஒண்ணாத. அவன் ஒரு சாதாரண மனிதன், அவன் வெளியில் அதை வந்து வெளிப்படுத்துறான். உடனே அவன் இன்டர்வியூ எடுத்து பார்த்துட்டு, இது பாத்தீங்களா ஆணவம் பார்த்தீங்க, என்னடா ஆணவம் பார்த்தீங்க, என்னடா நெல்சன் என்ன தலை என்ன கால் மேல ஒரு கால் மேல தூக்கி கால் தலைப்படியா போட்டு விட்டு உட்கார்ந்துருக்க பேசிட்டு ஒரு இருக்காரு. இல்ல கால் மேல கால் போட்டுருக்க ஒரு போட்டோவே எடுத்து போட்டுட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு ஏங்க திமிரா கால் மேல கால் கால் மேல போட்டு. கால் போடுறதுங்க, எவன் வேணா நீங்க நம்ப மாட்டீங்க. பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடியே வந்து சில நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த்ல அது சாதாரணங்க. நீங்க நடிகர்கள் சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு நார்மலான ஒரு ஒரு விஷயங்க. இவங்களுக்கு என்னன்னா குறை சொல்லணுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இவனை தாண்டிங்க, இவன் பண்ண இல்ல இல்ல முடியாதுன்னு அவன் பண்ணிட்டு இருக்கான்ல. இல்ல 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 ப்ரோ, அதாவது நம்ம இன்னும் ஒரு சைட்ல, அதாவது நெல்சன் சைட்ல நீங்க பேசுறது ரைட்டு. ஒரு படம் எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குதுங்க, ஃபேன்ஸ்க்கு அந்த கோவம் இருக்காதா? இப்போ எதிர்பார்க்கிற இடத்துல ஏமாற்றம் வந்து கால்மலை கால் போட்டு பேட்டி கொடுத்துருந்தா யச்சுவனை தீ திட்டுவாங்க.
பாராட்டுக்கிறாங்க அவங்க ஒரு ஹீரோ வச்சு அவங்களோட ஹீரோ விட்ட ஒரு படம் எடுத்துட்டு பாக்குறாங்க. அதுல நீங்க வந்து என்னங்க தப்பு இருக்கு, பிலியன்ஸ்ல போய் டான்ஸ் ஆடுவீங்க, அந்த பொறுத்த எடுத்து வந்து இன்டர்வியூல கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து அவன் ரியாக்ட் பண்ணதான் செய்வான். அப்புறம் அவன் தப்பு அவன் தப்புனா அதே படத்தை ஹிட் பண்ணி தான் நெல்சன் தான் எங்க அண்ணன், நெல்சன் தான் எங்க தலைவர் சொல்லிருக்கான். இல்ல இல்ல யோ, கால் மேல கால் போடுறது என்ன பிரச்சனை? இன்டர்வியூல கால் மேல கால் போடுறது என்ன பிரச்சனை? அதுல என்ன என்ன வரம்பு மீறிட்டாங்க? என்ன கால் மேல கால் போடுறது என்னமோ பெரிய கொலக்குத்த மாதிரி சொல்ற. யோ இல்லைங்க, அவன் நேர்ல போய் அஃபன் பண்ணல, அவன் ட்விட்டர்ல நியாயப்படுத்துறது இல்லைங்க, அது வாங்கி தாங்க ஆகணும், வேற வழியிலன்றேன், உங்களுக்கு புரியலையா இல்லையா? அவன் அப்ப அவன் என்னதான் ரியாக்ட் பண்ணும்? அவன் என்ன ப்ரோ எங்க எங்க தளபதி வச்சு இப்படி படம் எடுத்துட்டீங்க, சரி போங்க ப்ரோ, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அப்படியே போவான் அவன். அதுக்காக நீங்க ரொம்ப போட்டு ஒரு பாப் மென்டாலிட்டியில போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு டார்ச்சரா இருக்கு. அதான் பொது வழியில வந்துட்டா அடி உழுதான் செய்யும். அத நீங்க சரியா பண்ணா சரியா இருக்கும். இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, இதே லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை முக்கியம் இருந்தா அவரையும் திட்டுவாங்க. ஒரு மாசம் கூட அடிப்பான் அவன் படம் பார்த்தா அவனுக்கு பிடிக்கல, அவன் பிடிக்கலன்னா அவன் நினைக்கிறப்பெல்லாம் அடிப்பான்.
அவன் ஊர் ஃபுல்லா வந்து அவனை ட்ரோல் பண்றாங்க இல்லைங்க. அவங்க அடுத்த அவன் என்ன ஒரு 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 ஹீரோட ஃபேனுக்கு என்னங்க கௌரவம், ஒரு ஹீரோட ஃபேனுக்கு என்ன கௌரவம், மத்த ஹீரோட நம்ம ஹீரோ பெரிய ஹீரோன்னு நினைக்கலாம் கரெக்டா. அங்க அந்த இடத்துல வந்து நீங்க நீங்க ஒரு ஆப் வச்சுட்டு போகும்போது அங்க வந்து ஒரு ஒரு சர்க்கிள் ஏற்படுத்திட்டு போகும்போது அவங்கள கோவம் அது அப்படிதாங்க வரும், அது அப்படிதான் வரும். எல்லாருமே பண்றாங்க. இப்ப நீங்க லிங்குசாமி வந்து என்ன தப்பு என்ன தப்புன்ற என்ன தப்புன்றாங்க சொன்னீங்க இல்லையா பயங்கர கெட்ட வார்த்தையா பேசுறானுங்க, நான் ரிவ்யூ பண்றதே விட்டுறலான் இருக்கேங்கன்னு எல்லாம் சொன்னீங்க. அதை சொல்றேன், அதுக்குதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி ஓகே நம்ம மாத்திக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது அது அப்படிதான் இருக்கும். அந்த ஃபேன் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இல்ல இல்ல, இதை நான் ஃபேன்ஸே சொல்லல, நான் ஃபேன்ஸை தவிர இது ஒரு மாபா ஊர்ல போற வரவெல்லாம் சேர்ந்து அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். இது நான் விஜய் ஃபேன்ஸ் வந்து நெல்சன் இது பண்றாங்கன்னு நான் சொல்லிட்டு எல்லாருமே பண்றாங்க. அது எப்பயுமே நடக்குங்க. சித்து சிவாக்கு நடந்திருக்கு வலிமை ஓகேவா, நெல்சனுக்கு இப்ப நடக்குது, அஞ்சானுக்கு சூர்யா லிங்குசாமி எடுத்து அஞ்சான் படத்துக்கு அது நடந்திருக்கு. எந்த ஹீரோக்கு நடக்கல, அது சும்மா நீங்க நடக்காத மாதிரியே பேசுறீங்க. இல்ல இல்ல, எல்லாருக்கும் நடக்குதுதான் சொல்றேன். அப்ப இவர் நெல்சனை பத்தி பேசுறப்பே நான் லிங்குசாமி எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அப்படி நடக்குது, பட் அது அந்த அளவு பண்ண வேணாம்னு சொல்றேன். அது அது வந்து சரியில்லை, தடுக்க முடியாது. நீங்க நீங்க வந்து அப்படி வேணா சொல்லுங்க, தடுக்க முடியாது, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க, பட் அது சரிதான் அப்படி பண்றது, அப்படிதான் பண்ணணும்னு நம்ம சொல்லக்கூடாது. சரிதான் எல்லாம் சொல்ல ப்ரோ, அவர் பண்ணதுக்கு அவர் வாங்குறாரு அவ்வளவுதான். இப்ப நான் பேசுனதுக்கு நான் வாங்குறேன், அந்த மாதிரி தான். பிரசாந்த் பேசுனா பிரசாந்த் வாங்குறாரு, ப்ளூ செட்டை பேசுறதுக்கு ப்ளூ செட்டை வாங்குறாரு, ப்ளூ செட்டை ஒரு டீட்டு போறாரு அவர் கீழே போய் திட்டுறாங்க அவ்வளவுதான். அந்த மாதிரி அவர் ஒரு படத்தை தர அது திட்டுறாங்க அவ்வளவுதான். அது அதுக்கான ரியாக்ஷன் தான், நீங்க பண்றதுக்கான ரியாக்ஷன். நீங்க வந்து சூப்பர் படம் எடுத்திருந்தா நீங்க நெல்சன் தான் இந்தியாவில நம்பர் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் 30 கோடி சம்பளம் வாங்கியிருப்பாரு அடுத்த படத்துல. இன்னைக்கு வந்து நெல்சன் வந்து மிகப்பெரிய டைரக்டர் ஆயிருப்பாரு, போற பக்கம்லாம் அவார்டு வாங்கியிருப்பாங்க, அவருக்கு விஜய் ஒரு கார் வாங்கி கொடுத்திருப்பாரு, எல்லாம் நடந்திருக்கும்ல. கரெக்ட் தான் நடந்திருக்கும்ல. ஜெயிக்கிறப்ப அவர் அப்ரிசியேட் பண்றோம், தோக்குறப்ப நல்லா இல்லைன்னு சொல்லலாம், அதுக்காக கத்தி எடுத்து குத்துற ரேஞ்சுக்கு நம்ம ஜெயிக்கிறப்ப அப்ரிசியேட் பண்ணனும், தோக்குறப்ப என்னங்க இவங்க சும்மா இவங்களுக்கு வேலை போல இல்லையா ட்ரோல் அதுக்காக அவர் வீட்டுக்குள்ளேயே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இதெல்லாம் என்னங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும். ஐயோ நம்ம ஒரு பிளாப் கொடுத்துட்டோம், நம்ம இனிமே பப்ளிக் இதுக்கு போக கூடாது, மூஞ்சில மாஸ்க் மாட்டிட்டு போவோம்னா போக முடியும். அவரும் அதுக்காக நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வெளில போகதான் செய்வாரு, பேசதான் செய்வாரு. பூஜா ஆக்டே மாதிரி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆட கூப்பிட்டா யாருதான் போக மாட்டாங்க. அதுக்கு கூட பூஜா ஆக்டே கூட ஆடுறீங்களா சந்தோஷமா, அதே மாதிரி திட்டுறது வாங்க சந்தோஷமா. அதெல்லாம் வந்து நீங்க சும்மா அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க ப்ரோ. அப்படிலாம் நீங்க வந்து அப்படிலாம் யாருக்குமே அந்த ஒரு இதெல்லாம் கொடுக்க கூடாது. நீங்க திட்டுறதுன்னா யாராவது திட்டுறதுன்னு ஆயிடுச்சு இல்லையா. அப்புறம் மோடியில இருந்து எடப்பாடில இருந்து ஸ்டாலின்ல இருந்து அண்ணாமலை இருந்து எல்லாத்தையும் கழிவு ஊத்துறீங்கல்ல. அது இவங்களுக்கு மட்டும் என்ன தனியா உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம், இவங்களுக்கு மட்டும் விட்டுறணும், சரி ஓகே தெரியாம எடுத்துட்டாங்க அடுத்த படம் நல்லா இருக்கு சினிமா படம் எடுக்கிறாங்க நல்லா இருக்குன்னு எல்லாமே இல்ல இல்ல இல்லன்னு சொல்லுவோம். பட் அதுக்கு மேல அவங்களை அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்படிலாம் பண்ணவும் முடியாது, அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க யாருமே வந்து சோசியல் ரீதியெல்லாம் பண்ண சினிமாக்கு அவங்க கோடிக்கணக்கில் வாங்கிட்டு பெரிய புகழ் பேரு புகழ் எல்லாத்துக்கும் சேர்த்தம் பண்ண எடுக்கிறாங்க. அந்த இடத்துல சறுக்கும் போது அவங்களுக்கு அந்த பேரு புகழ் எல்லாமே அடி வாங்க தான் செய்யும். அது எந்த அளவுக்கு சறுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அடி வாங்கும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரி விக்ரம் ஹிந்தியில எல்லாம் ஓடுதா ப்ரோ? ஹிந்தியில என்ன உங்களுக்கு தெரியுமா பிக்கப் எதுவும்? ஹிந்தியில கம்மியா தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில ஒன்னும் பெருசா இல்ல. இந்த மல்டி ஸ்டார் மல்டி ஸ்டார்னு பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு ஒண்ணு புரியல. மல்டி ஸ்டார் இது தமிழ் சினிமாவில வந்ததே இல்லையா, என்ன நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு ஒண்ணும் புரியல. நான் கோர்ட்ல பேசலன்னு பார்த்தேன், முடியல. ஆரம்பம் மல்டி ஸ்டார் தான், அஜித் நடிச்சிருக்காரு, ஜில்லா மாஸ்டர் விஜய் நடிச்சிருக்காரு,
கேட்டு ரஜினி நடிச்சிருக்காரு, செக்கச்சேன் நடிச்சிருக்காங்க, இன்னும் விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி முக்காவாசி படம் மல்டி ஸ்டார் தான். இல்ல இல்ல அதான் சொல்றேன், தனிவரும் மல்டி ஸ்டார் தான். எனிமி எனிமி இப்ப வந்து எனிமி மல்டி ஸ்டார், சோ அது ஒரு விஷயம் இல்ல இல்லையா. அது வந்து அப்படி நடிச்சாலே படம் ஓடினா ஒண்ணு இல்ல. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஹிந்தி படத்துல கூட தான் வருஷத்துக்கு 10-20 படம் மல்டி ஸ்டார் வருது, எல்லாமே ஓடிடுதா என்ன ஓடுங்க. இப்போ போன மாசம் வரைக்கும் என்ன பண்ணாங்க, அதை வந்து எழுத தெரியணும் அதுக்கான ரைட். போன மாசம் வரைக்கும் என்ன பண்ணாங்க, போன மாசம் என்ன பண்ணாங்கன்னா, ஹீரோலாம் சம்பளம் அதிகம் வாங்கினானுங்க, ஹீரோலாம் எதுக்கு சம்பளம் இவ்வளவு வாங்கினானுங்க, ஒழுங்கா படத்துக்கு அதிகமா செலவு பண்ணி படத்தை எடுக்கணும். இது இந்த கேஜிஎஃப் வந்தப்ப, கேஜிஎஃப் வந்தப்ப இப்படியே கதறல் எல்லாரும் யூடியூப் சேனல்ல அதுன்னு உட்காந்துக்கிட்டு, சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிறீங்க படத்துக்கு செலவு போறல, படத்தை நிறைய செலவு பண்ணி எடுத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்ல எடுத்தீங்கன்னா பெருசா போடும் அப்படின்னு போன மாசம் ஃபுல்லா. இப்ப விக்ரம் எல்லா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இதே தானே பேசிட்டு இருக்காங்க, அதான் பேசினாங்க. இப்ப வந்து என்ன பண்ணுங்கன்னா, விக்ரம் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு எல்லா ஹீரோ எல்லாம் சேர்ந்து நடிங்க, ஏன் தனித்தனியாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சேர்ந்து நடிங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஊர் ஊரோ போய் ப்ரொமோஷன் பண்ணுங்கம்பாங்க. என்ன டான் படம் ஓடலையா, பழைய கதை, ஒரு ஹீரோ தான் நடிச்சாரு, அதுல ஹீரோ ரெண்டாவது ஹீரோ கிடையாது, அதுல ஓடலையா டான் படம் இல்ல படம் நல்லா தான் ஓட போகுது. அதான் முகவரி படத்துல அஜித் போய் ஒரு ஒரு படத்துல ஒரு சீன்ல டிக்கெட் வாங்க போவாரு, ஃபர்ஸ்ட் ஒரு கவுண்டர்ல நிப்பாரு, இந்த கவுண்டர் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இந்த கவுண்டர் கூட்டம் அதிகமா, இன்னொரு கவுண்டர்ல கம்மியா ஒரு 4 பேர் தான் இருக்காங்க, அந்த கவுண்டருக்கு மாறி நிப்பாரு, டக்குனு அந்த கவுண்டர்ல டிக்கெட் எந்திரிச்சு போயிருவான். சரி பழைய கவுண்டருக்கே போலன்னு பார்த்து இந்த கவுண்டர்ல ஒரு 10 பேர் வந்துருவோம். அந்த மாதிரி நம்ம அப்பப்ப ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த அந்த படத்தோட ட்ரெண்ட் பிடிச்சிட்டு அந்த ட்ரெண்ட பிடிச்சிட்டு ஆளையிறது. இப்ப விக்ரம் படத்தை வந்து இன்னைக்கு பேசுறோம், ரிலீஸுக்கு முன்னாடி யார் வந்து இதை வந்து அந்த அளவுக்கு பில்டப் பண்ணாங்க? இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதுலாம் கமல்ஹாசனோட ஒரு படம் அப்படிதானே இருந்தது. அன்னைக்கு வந்து மல்டி ஸ்டார், நீங்க சொல்ல வேண்டியது கமல் மல்டி ஸ்டார் எடுக்கிறாரு, நீங்க எடுக்கலையா அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, இன்னைக்கு சொல்றது என்னது? அடிக்கடி மணிரத்னம் படத்துலயே அதை நினைப்பேன், எல்லா ஆக்டர்ஸையும் போட்டு இந்த ராவணன் எல்லாம் எடுத்திருப்பாரு, யாருக்குமே ரோல் இருக்காது, யாருக்குமே அந்த டைம்ல ஒரு கேரக்டர் இருக்காது, அது வந்து குவைட் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும் நிறைய பேருக்கு உள்ள போய் பாக்குறவங்களுக்கு, என்னடா யாருக்குமே ரோல் இல்லைங்கிற மாதிரி. ஸோ மல்டி ஸ்டார் எடுக்கிறதுலாம் வந்து ப்ராப்பரா உங்களால எழுதி எல்லாத்துக்கும் ரோல் கேரக்டர் இருந்துச்சுன்னா தான் அதெல்லாம் பண்ணணும், இல்லாட்டிலாம் அது பண்றது பாயிண்டே இல்ல. இந்த நெல்சன திட்டாதான்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் உடன்பாடா இல்லை ப்ரோ. அவர்லாம் வந்து அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு இருக்க கோவத்தை உண்மையில சொல்றேன், ரொம்ப 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 நார்மலாக ட்ரோலில் கட்டிட்டு இருக்காங்க அவ்வளோதான். அவங்க அவங்க வந்து அது நெல்சனுக்கே தெரிஞ்சுதான், நெல்சன் வந்து ஆக்டிவாக ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறதுலாம் கிடையாது, அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை. இப்போ விஜய் எனக்கு தெரிஞ்சு மெர்சல் ஆரம்பித்து அவருக்கு அவருடைய சக்ஸஸ் ரேட் வந்து எங்கேயோ இருந்தது. அவர் வச்சு ஒரு படமே எடுக்க தெரியாமல், ஒரு படம் எடுத்து அதில் சாங் வைக்க தெரியாமல் சாங் வச்சு, விஜய் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு அதெல்லாம் பண்ணியே அவங்க சரி ஓகே, அவங்க ஃபேன்ஸ் அப்பயும் கூட ரொம்ப டீசெண்டாக ட்ரோலோன்னு எடுத்துக்கிட்டாங்களேன்னு நினச்சி விட்டுருணும் அவ்வளோதான். இல்லை இல்லை, நான் ஃபேன்ஸு ட்ரோலுங்கிறத விட அவர் ஒரு ஒரு மாப் மெட்டீரியல், அவர் ஒரு மெட்டீரியல் மாதிரி ஆயிட்டார், அந்த இதை வச்சு இவனுங்க பண்றது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அது விஜய் ஃபேன்ஸ் இல்லை, சும்மாவே எல்லாரும் அந்த ஃபவர் போட்டோ எடுத்து போட்டு எதுக்காதுக்கு இது விக்ரம் வந்தா கூட கலாய்க்கிறதுன்னு பண்றாங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ். அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு சொல்றேன் படம் எல்லாரும் தானே பாக்குறாங்க காசு கொடுத்து, சோ அவங்க டிசப்பாயின்மெண்டா இருக்கும்ல, அததான் அவங்க வெளிய காட்டுறாங்க. ப்ரோ வாகவன் ப்ரோ, ஐயோ சொல்றீங்கல்ல நீங்க நெல்சன் அப்படி இப்படின்னு, அவரு அவர் அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஷூட்டிங் பார்ட்ல வந்து ஒரு பிக் லீக் ஆகுது, அவர் வந்து பிளட் செட்டோட நிக்கிறாரு, அப்போ வந்து ஓகே ஒரு பயங்கரமான படம் வந்து வருது, அப்புறம் ஒரு மால் செட்டு வந்து லீக் ஆகுது, அப்புறம் வந்து மால் ஓகே பயங்கரமாக ஒரு மால்லாம் போட்டு பிரம்மாண்டமாக எடுக்க போகிறாங்க, நல்ல ஒரு ஃபீஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் லுக் வருது, அது ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட் வருது, எல்லாத்துக்கும் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு அப்புறம் ட்வீட்ஸ் போட்டு அந்த மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு, அப்புறமேட்டு அவர் வந்து இந்த ஆடியோ இதில் பேசுகிறது பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே
ஃபைனலா வந்து படம் வந்து இப்படி போகுது. அப்ப இன்ட்ரோல அப்ப நான் வந்து நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் நான் படம் வந்து ஃபர்ஸ்ட் எஃப்டிஎஃப் பார்த்தது சுறா தான். சுறால வந்து ஸ்டில் இது வரைக்கும் பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆனதே கிடையாது. இன்டர்வல் நினைச்சேன் ஓகே இன்டர்வல் வந்து ஓகே செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா இருக்க போகுது, நிறைய இதெல்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. சரி இன்டர்வல் முடிஞ்சிருச்சு, இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப்ல பாதி வரையும் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், இனிமேல் வெளுக்க போறான் போட்டு நம்மளைய அப்படின்ற அளவு ஆயிடுச்சு நம்மளைய. ஸோ வந்து என்னன்னா இது இந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து அவர் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இ டிசர்வ் ஆல் த ஹேட்டட். அப்படி இருக்கும்போது இது பண்ணி தான் ஆகணும். எந்த எந்த ஃபேனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இப்படி வந்து கொடுத்துட்டாரு, அவுட்டிங் கொடுக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பா அதை வாங்கி தான் ஆகணும். ப்ரோ நல்லா இருந்தா சொல்ற மாதிரி நல்லா இருந்தா படம் பிடிக்கல, படம் பிடிக்கல, நீங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, திட்டிட்டீங்க, எல்லாமே பண்ணியாச்சு. பட் ஒருத்தர் கண்டினியூஸா போட்டு நோக்கடிக்கிற மாதிரி பண்ணணுமாங்கிறது தான் என்னுடைய இது. உங்களுக்கு அது சரின்னு படிச்சுன்னா நீங்க பண்ணலாம், பட் ஒருத்தவங்களை போட்டு கண்டினியூஸா நம்ம திட்டுறோம். இப்ப நம்ம வீட்டிலேயே ஒருத்தவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, இப்ப நீங்களே ஒரு பரிசுல எழுதுறீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, இதுக்காக உங்க அப்பா அம்மா வந்து உங்களை டெய்லி திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உங்களை கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க சுத்தி இருக்கவங்க உங்களுக்கு எப்படி ஒரு 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 இது இருக்கும்? அந்த என்ன கொடுக்கறாரு கொடுக்கல அதெல்லாம் செகண்டரி, பட் அதுக்காக நம்ம அவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்ல. அதை சொல்றேன், அதுல என்ன நியாயப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவர் தெரிஞ்சு வேணும்னே பண்ணல, சம்திங் அவர் ஏதோ ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சிருக்காரு, அது எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகல, கேர்லெஸ் ஆவே பண்ணிட்டாரு. நம்ம நல்லா இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டீங்க, எல்லாருமே நல்லா இல்ல சார் இது ப்ராடக்டா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு, கிண்டல் பண்ணியாச்சு, ட்ரோல் பண்ணியாச்சு, ரிவ்யூஸ் ரேட்டிங் எல்லாம் குறைச்சு கொடுத்தாச்சு. அது அவருக்குமே அது எல்லாம் ரீச் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், அதுக்காக அவர் வீட்டை விட்டே வெளியில போக கூடாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது, எங்கேயும் பேசக்கூடாதுன்னு நம்ம வந்து கண்டினியூஸா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இல்ல ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ. நீங்க சக்சஸ் ஃபெயிலியர்ங்கிறது உங்களுக்கு ஒரு லைஃப்ல இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கும்ல. இல்ல கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. இது தொடர்ந்து உங்களை ஒருத்தர போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? ஆமாடா நீ அப்படிதாண்டா தோத்த, அப்படிதாண்டா அடிப்பேன், சும்மாவா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக நான் சொல்றேன், அது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாப் மெட்டீரியல் மாதிரி, எதுக்கு அடிக்கிறோன்னே தெரியாம எல்லாரும் அந்த ஒரு அவரை வச்சு கேலி பண்றது கிண்டல் பண்றது அது வந்து ஒரு அடுத்த லெவல் போகுது. அது அவங்க அவர் ஃபேஸ மாப் பண்றது இது மாஃபிங் பண்றது அப்படின்னு பண்ணிட்டே இருக்காங்கல்ல. ஒரு கட்டத்துலலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த லிங்குசாமிலாம் அந்த டைம்ல படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 மாசம் கழிச்சு கூட ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு அதை எடுத்து வச்சு திரும்ப அப்படி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அவ்வளோ தேவை இல்லைங்கிற, அவ்வளோ ஹேட்ரட் பண்றது அளவு அவங்க என்ன யார் குடியை கெடுத்தாங்க அந்த அளவு கிடையாதுல்ல. கரெக்ட் தான் ப்ரோ, பட் ஆனா டிசப்பாயின்மெண்ட் ஆனது வந்து சோசியல் மீடியால வேற பண்ணி தான் ப்ரோ ஆவாங்க. யூடியூப்ல நம்ம நெல்சன் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோவும் பாத்துருப்போம், அது சஜஷன் காட்டிட்டே தான் இருக்கும். அவர் வந்து அந்த வீடியோ எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாரு, ஒரு மாதிரி சிரிப்பார்ல, அதெல்லாம் பார்க்கும் போது சீரியஸா என்ன இப்படி சிரிச்சது இதுக்கா இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு கடுப்பு ஆகுதான் ப்ரோ ஆவாங்க எல்லாருமே. இல்ல ப்ரோ அதுக்காக அவரை பாக்குறப்பெல்லாம் நான் திட்டுவேன், அவர் போட்டோ எங்கயாவது துபாய்க்கு போனாரு ஒரு போட்டோ போட்டா பர்த்டே பார்ட்டிய போட்டா நான் திட்டுவேன் அப்படின்னு நம்ம ஒரு ரேஞ்சுக்கு நம்ம போக கூடாது இல்ல. அது லிமிட் இருக்குதான் ப்ரோ. செய்யும் இப்ப இவர் வந்து பீஸ்ட் எடுக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு, இவர் அவர் என்னென்ன படம் எடுத்தாரு அவரோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கோலமா கோகிலா வந்து அதை நான் பார்த்தேன், நல்லா குவாலிட்டியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்து டாக்டர், டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே இந்த அளவுல நம்ம ஒரு படம் எதிர்பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பீஸ்ட பார்க்கும் போது இப்படி வந்திருக்கு. அப்புறம் வந்து நம்ம அதுக்கு என்ன ப்ரோ பண்றது? நம்ம இந்த அளவு, அதாவது அவர் சொல்றாரு 3 மாசம் வந்து ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறமேட்டு நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. யதார்த்தமா அந்த பதில் இருந்தாலும் இது வந்து பெரிய ஸ்டாருன்றது சும்மாவா? இப்ப சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அதுக்கு ஃபர்ஸ்ட் படம் அவர் வந்து லான்ச் ஆகிற படமா இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல ப்ரோ. எனக்கு வந்து அந்த படம் லாஸ்ட் 40 மினிட்ஸ் சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். அவர் இன்னும் கூட சீரியஸா எடுத்து பண்ணிருக்கலாம், நல்லா டைம் எடுத்து எழுதிருக்கலாம், நல்லா எடுத்திருக்கலாம், அவர் எடுக்கல ஃபைன். அதுக்காக நம்மளும் நீங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, எதுவும் சொல்லாதீங்க எல்லாம் சொல்லல. படம் ரிலீஸ் ஆச்சு, நம்ம எல்லா ரிவ்யூஸ் கொடுத்தாச்சு, ரேட்டிங் கொடுத்தாச்சு, நல்லா இல்லைன்னு அவரை நல்லா திட்டியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. நான் கூட போட்டேனான்னு தெரியல, ஆனா எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா இதுக்கப்புறமும் ஒரு 1 மாசம் கழிச்சு கூட அவர் எங்கேயாவது போனாருன்னா ஏதோ அவரை கிண்டல் பண்றது, அவர் ஏதோ வேற ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஹிட் ஆனாலும் அவரை பிடிச்சி ட்ரோல் பண்றது ஒரு மாப் பண்றதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளவு இதுவா போவேனான்னு நான் சொல்றேன். படம் இப்ப பீஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, நம்ம 10 நாள் போட்டு அடிச்சது ஓகே, இப்ப பீஸ்ட் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆச்சு இல்லையா,
இன்னமும் அவரை பாக்குறப்பெல்லாம் போட்டு அடிக்கிறது பண்றது கிண்டல் பண்றது கேலி பண்றதுங்கிறது வந்து அது வேற மாதிரி ஒரு மென்டாலிட்டி ப்ரோ. அது அந்த மென்டாலிட்டிக்குள்ள நம்ம போக கூடாது. மாப் மென்டாலிட்டி மாதிரி ஒருத்தரை பார்த்தாலே நம்ம அந்த அவங்கள திட்டி திட்டி நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறது இல்லையா, அந்த மென்டாலிட்டிக்கு போவேன்னான்னு நான் சொல்றேன். அவ்வளோ ஆக்ரோஷமா நம்ம பாக்குறப்பெல்லாம் அவரை திட்டணுங்கிற இது போவேன்னான்னு சொல்றேன் நான். ஒரு கணத்துல அரைஞ்சால் திருப்பி தர இன்னொரு கணத்தை கட்டுறதுக்கு ஏங்க சும்மா ரொம்ப ஒண்ணு ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாபே நீங்க தாங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல என்ன இருக்கு, என்ன தப்பு இருக்குன்றது எல்லா ஹீரோவுக்கும் அதான் நடக்கும். எல்லாமே கரெக்ட், பட் ஒரு லெவலுக்கு மேல போறது எதுக்குன்னு தான் நான் சொல்றேன். அது வேணாம், அது என்னங்க ஒரு லெவலுக்கு லெவலுக்கு அவரை போய் நேர்ல கைய பிடிச்சாலும் தாங்க அவரை சோசியல் மீடியா அது வேற பண்ண சோசியல் மீடியா போட்டதே உங்களுக்கு அவ்வளவு கடுப்பாகுதா இல்லைங்க. அது ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் 2 வாரம் போறதா ஓகே, அவர் சிரிச்ச முகமா ஒரு போட்டோ எடுத்தா கூட எடுத்து போட்டு திட்டுறதெல்லாம் வந்து எவ்வளவு நாளைக்கு பாவம். அதுக்காக சொல்றேன், நீங்க அது திட்டிகிட்டே இருக்க முடியுமா ஒரு மனுஷனை? இப்ப நம்மளே நான் சொல்ற உதாரணம் தான், 10th எழுதுறோம் ஃபெயில் ஆகி போடுறோம், அதுக்காக என்ன திரும்ப பாஸ் ஆற வரைக்கும் நம்மள திட்டிட்டு அடிச்சே நல்லா வரும். ஆமா அப்படிதான பண்ணுவாங்க. ஃபெயில் ஆயி ஒரு என்ன பண்ணுவாங்க, இல்ல வீட்ல இல்ல வீட்ல நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டே என்ன பண்ணுவாங்க, நீங்க 10th ஃபெயில் ஆனா நீங்க மட்டும் திட்டுவாங்க, 2 மாசம் கழிச்சு கூட நினைச்சு திட்டுவாங்க. படிச்சு வீட்ல என்ன பிரயோஜனம் இப்ப ஒருத்தர் போட்டு இப்படி இல்ல வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காதா? இப்ப அதான் அவர் சொன்ன மாதிரி டாக்ஸ் ஒருத்தரும் திட்டி இல்ல கார்த்தி, இப்ப நீங்களே இதை அனுபவிச்சீங்களா? அந்த அளவுக்கான ஆளுங்களும் இருக்காங்க. இதை நார்மலைஸ் பண்ண போனா இன்னும் கூட அக்ரி நேர்ல பார்க்கும்போது கூட எவனா பண்ணுவான். அதுதான் சொல்றேன், அதை நார்மலைஸ் பண்றதுல வந்துட்டு அது உடன்பாடே இல்லை எனக்கு. அது ஒரு படம் நல்லா இல்லை ட்ரால் பண்றானுங்க, ரிவ்யூ இருக்கு, எல்லாத்தையும் கழுவி ஊற்றி முடிச்சாச்சு, அடுத்த படம் போயாச்சு. ஆனால் வந்து வேற யாருக்கும் சக்சஸ் ஆனப்போ இவரை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லையே. அது அதாவது சொல்றான் அவங்க வந்து பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி படம் எடுக்கிறாங்க. அந்த ஹீரோ வச்சு படம் எடுக்கும் போது நம்ம என்னன்னா ஓகே ஒரு ஆவரேஜான ஒரு படத்துனா இவ்வளோ பீச்சு வரப்போறதே இல்லை. ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சதுனால தானே இவ்வளோ கோவம் வருது ஃபேன்ஸுக்கு, தேவையில்லாம உங்களுக்கு புரியுதா? அப்போ தாண்டி எல்லாருக்குமே தாங்க வருது, எல்லாருக்குமே தாங்க வருது. இருக்கட்டும் ப்ரோ, இதை ரொம்ப மகா மட்டமாகவே இருந்துட்டு போட்டோம், யாருக்குமே பிடிக்காம இருந்துட்டு போட்டோம். பட் ஒருத்தனை தினம் தினம் இன்னொருத்தனை துன்புறுத்தி அவன் எதுக்கு ஒருத்தனை சந்தோஷத்தை காண்ற ஒருத்தனை கூட மைண்ட் செட்டை நம்ம ஏன் நார்மலைஸ் பண்ணலாம்? அந்த சாடிஸ்டிக்கான ஒரு பிளஷரை நம்ம ஏன் நார்மலைஸ் பண்ணலாம்? இது இது நீங்கள் சொல்லுவீங்க தினம் தினம் துன்புறுத்துறாங்க சாடிஸ்டிக்கான மைண்ட் செட் அப்படின்றீங்க, ஃபேன்ஸுக்கு அது இல்லையா? அவனுக்கு வருத்தமாக இருக்காதா? அவனுக்கு என்னங்க வருஷம் ஒரு படம் தான் இங்கே வருது ஹீரோட படம், அதுவும் ஒரு 2 வருது கொரோனா வந்து என்ன அடுத்த படத்தை நோக்கி போனால் அது எப்படி போவான் அவன்? அவன் அதுதான் வெயிட் பண்றான். அவன் அவன் டெய்லியும் வந்து 66 அப்டேட் எப்போ வரும், 67 அப்டேட் எப்போ வரும், AK-61 அப்டேட் எப்போ வரும், இதானங்க அவன் வேலையே காலில் வந்து அந்த அப்டேட் இன்னைக்கு வரும்போது அடுத்த மாசம் வரப்போற அப்டேட்டுக்கு நீங்க இருந்து போட்டுட்டு இருப்பான் ட்ரெண்டு. அடுத்த மாசம் ஹீரோக்கு பர்த்டே வருதுன்னா இன்னைக்கு இருந்து 100 days டு கோ, 90 days டு கோ, 95 days டு கோன்னு இது போட்டுட்டு இருப்பான். அவனுக்கு அதுதான் பெரிய எக்ஸைட்மெண்ட். நீங்க அதுலயே உட்காந்து ஆப்படிச்சு விட்டு நீங்க வந்து இல்லைங்க அதே சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? சரி, அப்படி பார்த்தா அதே கோபத்தை ஹீரோஸ் மேலேயும் காட்டலாம்ல, ஏன் டைரக்டர் மேல மட்டும் காட்டுறீங்க? ஏன் அவர் மட்டும் தான் அவரையும் அதே நீங்க விஜயுமே விஜய் ஃபேன்ஸ் ட்ரோல் பண்ணுவாங்களா? அப்படி கிடையாது கார்த்தி, இது அந்த ட்ரோலுங்கிறத விட உங்களுக்கு புரியல. அது வந்து இது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு காமெடி மெட்டீரியல் மாதிரி வச்சு இவனுங்க சும்மா அந்த மாப் பண்ணிட்டே இருக்கானுங்க அவங்களோட என்ன சொல்றது. இது நான் திரும்ப சொல்றேன், இது ஃபேன்ஸ் மட்டும் ஃபேன்ஸ் மட்டும்ங்கிறீங்க, இது ஃபேன்ஸ் பண்றது இல்ல. இது ஜென்ரலா ஒருத்தர் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி ஒரு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சேர்ந்து அவரை வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஃபேன்ஸ் அப்படின்னு இல்ல, இது ஜிபி முத்து மாதிரி ஆற வேண்டியதான். என்ன பண்றது, செல்வர் அவன் நானே கீழே ஒருத்தருக்கு அவன் போட்டோன்னு பார்த்தாலும் தான் பேர் ஞாபகம் வச்சு அதனால சொன்னேன்.
மணிபாரதியா? ஆமா பாவம், அந்த ஒரு மனுஷன். சரி அவராது பரவாயில்ல, ஒரு ரெண்டு மூணு படம் பட்டு. இது ஒரு படத்துக்கே போட்டு நீங்க வந்து அந்த மெட் அவர் போட்டோவே எங்கேயாவது கடத்திச்சு ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டு கண்டினியூஸா பண்றத பாக்குறப்போ அவ்வளவுலாம் தேவையில்லை, அவ்வளவு இது கிடையாது. நீங்க அதே கோவத்தை காட்டணும்னா ஏன் டைரக்டர் மேல மட்டும் காட்டுறீங்க, மத்தவங்க மேலயும் காட்டுங்க, எல்லாரு மேலயும் காட்டுங்களேன்.